Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்னன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் லஞ்ச் தான் செய்ய போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இட்லி தோசை இப்படி தான் கொஞ்ச நாளா செஞ்சுட்டு இருக்கோம். பூரி செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு வந்து நான் வந்து பூரி செஞ்சு பூரி மசாலா செய்ய போறேன். வீட்ல எல்லாரும் இன்னைக்கு வீட்ல தான் இருக்காங்க. அதனால இன்னைக்கு எல்லாரும் நாங்க உட்கார்ந்து சாப்பிட போறோம் சேர்ந்து. தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கேன். உப்பு இதுல 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கேன். இத சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். உப்பு மைதா மாவு போட்டு எல்லாம் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க சமையல் ஆயில் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் இருந்தா கடலெண்ணெய் சேர்த்துக்கங்க. என்கிட்ட கடலெண்ணெய் இல்ல. அதனால நான் வீட்ல இருக்க ஆயில் தான் சேர்த்துக்கேன். இப்போ இந்த ஆயிலையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். எண்ணெய் ஊத்தி பிசைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊத்தி பிசைஞ்சுக்கலாம். எடுத்தேனே ரொம்ப தண்ணி ஊத்த கூடாது. இல்லனா வந்து மாவு பதம் தெரியாம போயிடும். தண்ணி ஓவர் ஆயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சுக்கலாம். நான் வந்து ஓரளவு தண்ணி ஊத்தி பிசைஞ்சிட்டேன். இப்ப இருக்க தண்ணி போதும். இதவே வந்து இருக்கிற மாவு எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து பிசைஞ்சிடலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதங்கள நாம போய் பூரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்கள் கீதா பேசுகிறேன். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பூரி மசாலாவும் பூரி கிழங்கு எப்படி செய்யறதுங்கறத பாப்போம். நான் பூரி மசாலாவுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்து பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து கடல பருப்பு போறேன். ஏன்னா நிறைய பூரி செய்யறதுக்காக நான் நிறைய போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. இப்போ வந்து கடுகு உளுந்து பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். எல்லாரும் ஆளாளுக்கும் வேலை பார்க்குறாங்க. அம்மா வந்துட்டு குருமாவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கதிர் வந்து அம்மாவோட கேமராமேன் கதிர் தான். அடுத்து அண்ணன் பசங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்கானுங்க. அந்த சைடு வந்துட்டு ரஞ்சித் அம்மா வந்துட்டு பூரிக்கு திண்டிகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு ஜோதிஸு தர்ஷினியோட அண்ணன் ஜோதியே. இது கோகுலு. கோகுலு சாதனா பூரி பூரிக்கு தேய்ச்சிட்டு இருக்கா. இன்னைக்கு எல்லாத்தோட சமையல் எல்லாம் அந்த பூரிக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். நான் அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நான் அவிச்சு எடுத்துட்டு கையில் வந்து நல்லா மசஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நான் போட்டேன். இப்போ நான் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு இருக்கும் கடலை மாவு வந்து கலக்கி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் விதச்சி வச்ச உருளைக்கிழங்குல 2 உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து நல்லா பிசைஞ்சி தண்ணியாக வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயத்துக்கு நோயுமே ரஞ்சிதம்மா வந்து 2 பூரி போட்டு பசிக்கு வந்து தின்னுகிட்டு இருக்காது. தம்பா
தம்பி தட்ட எடுத்துடுவாங்க அப்படியே உட்கார் சாப்பிடுங்க கொஞ்சம் அதை இருடா ரெண்டு கோழி போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுடா கலர் ஆகும் இப்போ வந்து நானே மசா ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிக்கலாம் பூரி மசாலா ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து பூரி மசாலா ரெடி ஆயிருச்சு இவங்க மூணு பேர் மட்டும் ஃபர்ஸ்ட் இப்ப பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிடுறாங்க பூரி நல்லா இருக்கு சாணம் வந்து சூப்பரா இருக்கு பூரி சூப்பரா இருக்கு சாணம் சூப்பரா இருக்கு ரெண்டுமே சூப்பரா இருக்கு அப்படியே ஒவ்வொருத்தவங்களா சாப்பிட்டு இருக்காங்க அம்மாவும் சாப்பிடுறாங்க இல்ல கோகுலு கோகுலும் சாப்பிட போறான் பர்ணி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சார் சர்ணே பூரி நல்லா சாப்பிட்டா இருக்கு பூரி மசாலாவும் நல்லா சூப்பரா இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமனார் கூட பிறந்தவங்க அஞ்சு பேர்ல எங்க மாமனார் தான் எல்லாத்தோட கடைசி ரெண்டாவதோட அண்ணன் பையன் தான் இறந்தது அதனால நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு சாகுனா பாத்தீங்கன்னா கருமாதி வரைக்கும் எல்லாமே ஒன்னா ஆக்கிதான் சாப்பிடுவோம் அதனால ரெண்டு மூணு பேரும் எல்லாமே திருவரம்பூர்ல இருக்கிறாங்க எல்லாமே வந்து ஒன்னா சமைச்சு சாப்பிடுவோம் இப்ப சூழ்நிலை வந்து அவங்கவுங்களுக்கு வேலையா இருக்கிறதுனால சரியா வர முடியல அதனால அண்ணன் பேரனுங்க மட்டும் இந்த நாலாவது அண்ணன் பேரனுங்க மட்டும் இங்க இருக்காங்க மருமவங்களும் அடிக்கடி வர்றாங்க எல்லாம் ஒன்னா ஆக்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் என்ன கடைக்கு போயிட்டு இருக்கேன் அதனாலதான் வர முடியல நீங்க வீடியோக்கு வரலன்னு கேட்டிருந்தீங்க இன்னைக்குதான் ஆனந்த் போயிட்டான் அதனாலதான் நாங்க எல்லாம் இன்னைக்கு எல்லாம் நாங்க இன்னைக்கு வீட்டுல இருக்கோம் எல்லாம் வந்து ஜாக்கிரதையா குழந்தை வீட்லயே இருங்க குழந்தைய நல்லா பாத்துக்கோங்க அப்புறம் எதிர்ப்பு சக்தி என்னவோ அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நேத்து ரஞ்சித்து கூட தக்காளி ரசம் செஞ்சிருக்கான் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் அதை பார்த்துட்டு எப்படின்னு செஞ்சு பாருங்க அதுதான் கோகுல் சார் கோகுல் சாப்பிடுறா கோகுல் நல்லா இல்லையா பாருங்க ஆட்டுக்குட்டியா கதிரும் சாப்பிட்டு இருக்கான் இந்த நானும் சாதனம் மாமா நாங்கள் மூணு பேர் தான் சாப்பிடல அப்பாயி வந்துட்டு அங்க போயிருக்காங்க எங்க அக்கா வீட்டுக்கு போதுமாயா புரி கதை கதிர விட்டு எந்திரிச்சு போற இரு கதிர சாப்பிட்டு எந்திரிச்சு போ மசால் பூரி மரிந்தேவனால எவ்வளவு தோசை எல்லாம் சாப்பிட்டாச்சு நாங்களும் கடைசியா சாப்பிடுறோம்
பூரி நல்லா இருக்கு பூரி மசாலாவும் நல்லா இருக்கு நீ நினைச்சிட்ட பூரி நல்லா இருக்காதீங்க ரஞ்சி தான் வாங்கிக்கோ சிட்ட பூரி நல்லா இருக்காதீங்க நல்லா இருக்கு சமாளா அம்மா நல்லா இருக்கா அம்மா நன்றி வணக்கம் சொல்லுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்